எல்லோருக்கும் வணக்கம். சொல்ல முடியாத ஒரு உணர்வில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா, களைப்பா, ஒரு மாதிரியான ஒரு உணர்வுல நாங்க வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். இது யாரையும் தோற்கடிப்பதற்காக நடந்த நிகழ்வு அல்ல. யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் இளைய தலைமுறையை வழிநடத்த என்னை போன்ற, ராஜேஷை போன்ற, சச்சோ அம்மாவை போன்ற பல மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மூத்த கலைஞர்களின் அனுபவமும் அறிவும் இந்த இளைஞர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வெகு வேகமாக வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு செல்வோம். நாங்கள் சென்ற நிர்வாகத்தை பற்றி குறை கூற விரும்பவில்லை. நாங்கள் இங்கிருந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். இதற்கு உதவிய எல்லா ஊடக நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து நடுநிலையோடு இந்த பிரச்சனையை அணுகுனீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மிக முக்கியமாக சமீபத்திலே தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பெரிய நிகழ்வு, ரஜினிகாந்த் சார், கமல் சார்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும், ஆர்யா வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் எல்லா மூளை முடுக்குகளும் நாடக நடிகர்கள் வந்தாங்க, மூத்த கலைஞர்கள் வந்தாங்க, சக்கர நாற்காலியில் வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, சிறு குழந்தைகள்லாம் வந்தாங்க. இது ஒரு பெரிய திருவிழா போல நடந்துச்சு. இந்த திருவிழா போல நடந்ததுக்கு ஒரே காரணம் காவல்துறை. அவர்கள் எங்களை பற்றி அவ்வளவு அக்கறையோடு எங்களுக்கு சூழலை அமைத்து கொடுத்தார்கள். எங்களை இந்த அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய தமிழக அரசு. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் முதலில் இந்த மாபெரும் திருவிழாவில் இந்த அக்டோபர் 18-ஆம் தேதி 2015 நடந்த இந்த மாபெரும் திருவிழாவில் கலந்து கொண்ட எல்லா அங்கத்தினர்களுக்கும் முதலில் நன்றி. கலந்து கொண்ட, ஓட்டளித்த, வாக்களித்த, அதற்கு மிக சக்தியோடு உழைத்த இந்த இளைய தலைமுறை அங்கத்தினர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு நன்றி, வாழ்த்து. ஏன்னா ஒரு படை போல திடீர் சவால் இது. முதல்ல 5 பேர் தான் இருந்தோம், 4 பேர் தான், 5 பேர் கூட இல்லை, ஆக்சுவலாக 4 பேர் இருந்தோம், அப்புறம் 5 ஆச்சு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வை எங்களால் நடத்த முடிஞ்சது தான் எங்களுடைய ஒரு சின்ன உதாரணம். இது சாதாரண நிகழ்வல்ல. இந்த நிகழ்வை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் சங்கத்தை நாங்கள் இதைவிட சிறப்பாக நடத்துவோம். இந்த திருவிழா நடந்ததற்கு காரணமான எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. தம்பி, தம்பி தம்பி இருங்க இருங்க தம்பி தம்பிங்களா தயவுசெய்து இருங்க தயவு செஞ்சிருங்க. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பு ஒரு ப்ராப்பராக வச்சுப்போம். இப்போ வந்து இந்த நன்றி நவிழல் மட்டுமே வச்சோம். ஏன்னா இந்த தருணத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் ஒன்றாக இருப்போம். அந்த நேரத்திலே கோபத்தில் பேசிவிட்டோம். இந்த ஓட்டெடுப்பு நடந்தவுடன் நானும் சரத்குமார் அவர்களும் ஆரத்தழுவி கட்டி உணர்ச்சி பொங்க அவருக்கு நன்றி கூறினேன். அவருடைய ஒத்துழைப்பு தேவை என்றும் சொல்லியிருக்கின்றேன். அதுபோல் தான் எல்லாம். இது நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம், ஒற்றுமையாகத்தான் இருப்போம். பிளவு என்பது கிடையாது. பெரும் பணிகள் காத்திருக்கின்றன. இந்த தேர்தலை நீங்கள்
கவனித்ததை விட எங்களுடைய சங்க நடவடிக்கைகளுக்கு இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மீண்டும் வருவோம். தயவு செய்து பிரஸ் மீட் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் சொன்னாதான் அவர் பேசுவார். தயவு செஞ்சு இந்த 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 ஒரு உணர்வை, அது சந்தோஷமாக என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. இந்த சந்தோஷத்தை ஃபஸ்ட்டு எங்களை அனுபவிக்க விடுங்க. ப்ராப்பரான ஒரு நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். இந்த நிகழ்விற்கு நான் தலைவராக இருந்தாலும் ஒரு ஸ்பியர்ஹெட்டாக, ஒரு போர்வாளாக இருந்து எங்களெல்லாம் நான் பல நேரத்தை தோண்டி இருக்கேன். உண்மையாக சொன்னப்போனால் பயந்து இருக்கேன். அந்த நேரத்துலாம் சார் இல்லை சார் பண்ணுவோம் சார் இல்லைன்னா அவர் அதுக்கு நடக்குது நடக்கலை அப்புறம் வர சார் வாங்க சார் வாங்க சார் நீ எழுத்துட்டு போனேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அதான்.